பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டா, அப்புறம் மாத்திரை கொடுத்த உடனேதான் நார்மல் ஆனாதி. சீதா, கீர்த்தி இப்படி ஒரு நிலைமையில இருந்தா நீ என்ன செஞ்சிருப்ப? என்ன மாதிரி தானே கெஞ்சிருப்ப சொல்லு சீதா, அப்படி கொஞ்சம் யோசிச்சு பாரு ப்ளீஸ் சீதா. கீர்த்தியும் என் பொண்ணு மாதிரின்னு நீ சொன்ன. அண்ணி, கீர்த்திக்கு மட்டும் இப்படி நடந்திருந்ததுன்னா இவ்வளவு தூரம் நான் போக விட்டுருக்க மாட்டேன். நீ மெதுவா அவளுக்கு ஒவ்வொன்னா அவ மனசுக்கு விளங்குற மாதிரி சொல்லி புரிய வச்சிருப்பேன். அப்படியே அவளுக்கு வலிச்சாலும் அந்த வலி அவ ஏத்துக்கறதுக்கு சொல்லி கொடுப்பனே தவிர மத்தவங்களுக்கு வலிச்சா பரவாயில்லன்னு நிச்சயமா நான் இருந்திருக்க மாட்டேன். அவங்க அவங்களுக்கு வந்தா தான் தலைவலி காய்ச்சல் எப்படி இருக்குன்னு தெரியும். நீ எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க? ஆமா, அதே தான் நாங்களும் சொல்றோம். எங்களுக்கு வந்திருக்கிற தலைவலி காய்ச்சல் தாங்க முடியாம தான் உங்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்திருக்கோம். சீதா ப்ளீஸ், என்ன எதுக்கு கெஞ்சிட்டு இருக்க அவங்க கிட்ட? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க, நான் பேசுறேன். நீ ஒண்ணும் பேசி கிழிக்க வேணாம், பேசாம உள்ள போ. சங்கவி வந்தவனா அவங்க கிட்ட சொல்லிட்டு போவேன்னு தானே இருக்காங்க. சங்கவி வர்ற வரைக்கும் இங்கே இருக்கட்டும். நீ உட்கார் பவி. என்னத்து ஏத்து இப்படி இருக்கீங்க? எல்லாம் ஒரு காரணமா தான். நீ அறகுறையா கேட்டுட்டு இப்படி கோவப்பட்டு இருக்காத, சமாளிக்காதீங்க. என்ன சமாளிக்கிறாங்க? கீர்த்தி, நாங்க எப்படி இருக்கோம் என்ன சொல்ல வர? நீங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க நடந்துக்கிறதெல்லாம் சரி கிடையாது. சொல்றதுக்கு என்ன, எனக்கு நீங்க பண்றத நினைச்சாலே அருவருப்பா இருக்கு. ஏய் ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? எங்களை பார்த்தா உனக்கு என்ன அருவருப்பா இருக்கா? எப்படினாலும் உன் பணக்கார திமரை காமிக்கிறல்ல. அத்தை, நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு பேச்சு தசை திருப்பாதீங்க. நீங்க நடந்துக்கிற விதம் தான் எனக்கு அருவருப்பா இருக்குன்னு சொன்னேன். அப்படியா, நல்லது. போய் அப்படி ஓரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு சொல்றது காதல வேல மறைக்கிற தப்பு. மனோ, சங்கவி நமக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணிருக்கா, அத கொஞ்சமாச்சும் நினைச்சு பாரு. இப்ப அவ இருக்கிற நிலைமையில அட்லீஸ்ட் மனிதாபிமானத்துக்காச்சும் நாம அவளுக்கு உதவி பண்ணணும். பண்ணலனா சும்மா இருக்கணும். இப்ப என்ன பண்ணுங்கற அதான் உன்னே சொல்ல போறது இல்ல. அப்புறம் என்ன? அதுக்கு பணம் வாங்கிட்டு இத பண்றீங்க? நானும் பேச கூடாது கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். இப்படி எல்லாம் பண்றதுக்கு உங்களுக்கு கூசல? அந்த ஆள் ராஜசேகர் ஒன்னும் யோகியமா எல்லாத்தையும் சம்பாதிக்கல. அவனை பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சா இப்படி எல்லாம் வக்காலத்து வாங்கிட்டு இருக்க மாட்டேன். அவருக்கு எப்படியோ இருந்துட்டு போகட்டும். சங்கவிக்கு உதவி செய்யறதுக்கு காசு வாங்குறது தப்பு மனு, அத புரிஞ்சுக்க ப்ளீஸ். கீர்த்தி, கீர்த்தி, டேய் இவ கடக்குறா, நீ வாடா. அத்தை,